ரெண்டு முக்கியமான அறிக்கை, ஒன்று சாரி ஒன்று அறிக்கை, ஒன்று சட்ட மசோதா. சட்ட மசோதா முதல்ல சொல்லிடுறேன். ஏற்கனவே பேரவையால் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு பழைய திட்டம் யாரெல்லாம் அரசாங்கத்தில் ஏதோ ஒரு பணி தேர்வு மையம் மூலமாக, அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டாக, ஏதா எந்த ஆவென்யூவில் வந்தாலும் பழைய திட்டம் என்ன இருந்துச்சு, நீங்கள் ஒன்று தமிழை முதல்லையே தெரியணும்னு காமிக்கணும், இல்லை ரெண்டு வருடத்துக்குள் உங்களுக்கு தமிழ் தெரியணும் என்று காமிச்சா போதும். அதில் நிறைய முறைகேடு நடந்ததா நாங்களே எதிர்கட்சியில் இருக்கும்போது சுட்டி காட்டி அதன் அடிப்படையில் அதெல்லாம் நிறுத்தணுன்றதுக்காக ஒரு திருத்தத்தை நாங்கள் கொண்டாந்தோம். அது கொள்கை திருத்தம். அதனால் ஆர்டினன்ஸும் தேவையில்லை, பில்லும் தேவையில்லை, செயல்பாட்டில் தேவை மட்டும் இருந்ததுனால ஜியோ வச்சு இஷ்யூ பண்ணோம். என்ன சொன்னோம், இனிமேல் எந்த தேர்வு மையமாக இருந்தாலும் முதல் தாள் தமிழ் தாள், அதை எழுதி அதில் 40% மார்க் வாங்கலைன்னா இனிமேல் பாக்கி பேப்பரை எழுதவே முடியாது அப்படின்ற ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணி, அரசாணை இஷ்யூ பண்ணி அதன் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு தேர்வுக்கு யாரோ ஒரு பிளைண்டிஃப் ஒரு என்ன சொல்கிறது அப்ளிகேஷன் போட்டவங்க, விண்ணப்பம் போட்டவங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு போய் இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, இது சரி வராதுன்னு சொல்லி ஒரு தற்காலிக ரத்து வாங்கிட்டாங்க கோர்ட்டில். அப்போ வல்லுநர்களோடு கலந்து பேசி முதலமைச்சர் அறிவுரையின் அடிப்படையில் ஜியோவெல்லாம் கோர்ட் ஓரளவுக்கு அதோடைய வேலிடிட்டியை பார்த்து ரத்து செய்கிற அளவுக்கெல்லாம் உரிமை இருக்குது. ஆனால் சட்ட மசோதாவை திருத்திட்டால் இது கோர்ட்டோடைய பதவியில் இருக்கக்கூடாது சட்டமைப்புப்படி. அஃப்கோர்ஸ் எந்த ஜட்ஜ் யார் என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம இந்த காலத்தில் சொல்ல முடியறதில்லை. ஆனால் சாதாரண சூழ்நிலையில் சட்டத்தையே திருத்திட்டால் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்றதுனால அந்த சட்ட திருத்தத்தை கொண்டாந்தோம். அந்த திருத்தத்தை கொண்டாந்தும் போது பல கட்சிகள், எங்கள் தோழமை கட்சிகள், எதிர்கட்சி கூட்டணி கட்சிகள் எல்லாம் சொன்னாங்க, இன்னும் கூடுதலாக நீங்கள் வரையறை மாற்றணும், நீங்கள் வந்து தமிழில் பயிற்சி பெற்றவர்கள், கல்வி பெற்றவர்கள், தமிழ்நாட்டில் நீண்ட நாள் இங்கே ரெசிடெண்ட்டாக இருக்கவங்க, இவங்களுக்கு மாத்திரம்தான் வேலை வாய்ப்புலாம் கொடுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட், ஏன்னா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கிளாஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் பாதிப்படுற சப்ஜெக்ட். அதனால் முதலமைச்சர் என்ன சொன்னார், இதெல்லாம் நாங்கள் உங்களோட கலந்து ஆலோசித்து வல்லுநர்களோடு பேசி அடுத்த திட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த சட்டத்தை வேணாலும் எப்போ வேணாலும் சட்டமன்றத்துடைய உரிமை அதை திருத்துவது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அவசர ஒரு தேவைக்காக ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவும் செயல்படுத்தப்பட்ட ஒரு அரசாணையும் அதை முழுமையாக்குவதற்கு இந்த இந்த தடையை பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணணும்னு இந்த அவசரத்துக்காக இது பண்ணுறோம். இன்னும் நீங்கள் கேட்குற கருத்தெல்லாம் ஆலோசித்து பண்ணலாம்னு முதலமைச்சர் அறிவுரை சொன்னார். அந்த அடிப்படையில் சட்டமன்றத்தில் சொல்லி அது மசோதா நிறைவேறிச்சு. இன்னுமே பழையபடி எல்லா போர்டிலும் இது வரணும். ரெண்டாவது, பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டத்தின் அடிப்படையில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நிதியமைச்சர் வரவு செலவு தற்காலிக அறிக்கை ஒன்றை தயாரித்து அதை அவை மேஜையில் வைக்க வேண்டும். அந்த அறிக்கை செப்டம்பர் 30 முடிஞ்ச கணக்கு அது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு இந்த தடவை சட்டமன்றம் கூடும்போது வைக்கப்பட்டது. அதில் இந்த வருடத்துடைய இடைக்கால விளைவும் போன வருடத்துடைய இறுதி விளைவும் அந்த அறிக்கையில் சமர்ப்பித்தோம். போன வருடத்தோடு மிக சிறப்பாக இந்த தடவை மாண்பு அமைச்சர் அண்ணன் அவர் துறையில் கமர்ஷியல் டேக்ஸில் நல்ல வளர்ச்சி இருக்குது. அதே போல் பல வகையில் பழைய பழக்கங்களை கட்டுப்படுத்ததினால் இந்த வருடம் முதல் 6 மாதத்தில் வெறும் 4,000 கோடி ரூபா தான் வருவாய் கணக்கில் பற்றாக்குறை இருந்ததாகவும், எல்லை திட்டமிட்டிருந்த வரவு செலவு திட்டத்தில் திட்டமிட்டிருந்த எல்லைக்கு கிட்டத்தட்ட 50% எல்லா வகையிலும் நிதி வந்திருந்த மாதிரியும் செலவும் கட்டுப்படுத்தின மாதிரியும் அந்த அறிக்கையிலிருந்து, அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்போ பட்ஜெட்டை இன்னும் சில வாரங்களில் தாக்கல் செய்யும்போது போன ஆண்டு எப்படி ஒரு மிக சிறந்த ஒரு சீர்திருத்த ஆண்டாக இருந்ததோ அதே போல் இந்த ஆண்டும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சீர்திருத்த, இன்னும் முழுமையாக சீர்திருத்தவில்லை. ஏன்னா பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டத்தில் வருவாய் கணக்கில் பற்றாக்குறையே இருக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் வரும்போது 62,000 கோடி ஆண்டுக்கு
பற்றாக்குறை இருந்ததை படிப்படியாக குறைத்து போன ஆண்டு 46,000 கோடி, இந்த ஆண்டு அதை விட குறைத்து இன்னும் ஒரு 2 ஆண்டுகளில் முழுமையாக ஆற்றுவோம்.